சிதம்பரம் நடராஜர் கோவிலில் போலீஸ் பாதுகாப்புடன் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மற்றும் சிவபக்தர்கள் கனகசபை மீதேறி தேவாரம் திருவாசகம் பாடி வழிபாடு மேற்கொண்டனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் ஒவ்வொரு கால பூஜை முடிந்த பின்பும் கனகசபையில் முதல் 30 நிமிட நேரத்திற்கு தேவாரம் திருவாசகம் மற்றும் திருமுறைகளை ஓதி வழிபட பக்தர்களை அனுமதிக்குமாறு கோவில் நிர்வாகத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை கடிதம் மூலம் அறிவுறுத்தி இருந்தது. தேவாரம் திருவாசகம் திருமுறைகளை ஓதி வழிபட விரும்பும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திடம் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் இதர பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமலும் திருக்கோவில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காமலும் வழிபட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்து சமய அறநிலையத்துறையின் இந்த உத்தரவை தொடர்ந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இன்று போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்த சுமார் 20 பேர் தேவாரம் பாட நடராஜர் கோவிலுக்கு வந்தனர். அவர்களுடன் சிவனடியார்களும் வந்தனர். அவர்களை போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் கனகசபைக்கு அழைத்து சென்றனர். பின்னர் அவர்கள் கனகசபை மீது ஏறி தேவாரம் திருவாசகம் பாடி சுவாமியை வழிபட்டனா்.